ஜீல் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோக்கா ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல் ரீடிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். என்னோட பர்த்டேக்கு அவ்வளோ விஷஸ் எல்லா பக்கமும், அதாவது யூடியூப்ல, பர்சனல் டெக்ஸ்ட்ல, ஆஃபீஸ் நம்பர்ஸ்ல, இன்ஸ்டாகிராம்ல அவ்வளோ ஒரு டெக்ஸ்ட்டு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை கொடுத்தேன், பட் நிறைய ரிப்ளை பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. அந்த ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் சிலர்லாம் சொல்கிறத பார்த்தா நம்ம எல்லாமே ஒரே ஃபேமிலி தான், ஜீல் ஹீலிங் ஃபேமிலி தான் அப்படியே மைண்டில் ஸ்ட்ராங்காக பட்டுச்சு. சிலர்லாம் வந்து அக்கா 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 அப்படி, அக்கா உங்கள்கிட்ட வந்து விஷ் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க்கா அப்படின்னு அக்கா அக்கான்னு அத்தனை பேர் கூப்பிட்றாங்க. சிலர் வந்து என்னோட பொண்ணு மாதிரிமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அப்படியே பாசமாக அம்மா மாதிரி சொல்கிறாங்க. சிலர் வந்து நீங்க எனக்கு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. சோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எல்லாருக்கும் தேங்க்யூ. ஏன்னா ஒருத்தருக்கு பர்த்டே தான் தெரிஞ்சதுன்னா இவங்களுக்கு பர்த்டேவா அப்படின்னு போறது ஒண்ணு இருக்கு. அது ஒரு எஃபர்ட் போட்டு எங்கேயாவது ஒரு டெக்ஸ்ட் போட்டு நம்ம அவங்க அந்த டெக்ஸ்ட பாப்பாங்கல்லன்னு ஒரு நம்பிக்கையோட ஒரு டெக்ஸ்ட் பண்றாங்க பாருங்க, அந்த ஹாப்பினஸ் எனக்கு போதும். சோ எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரேக்கியோட நெக்ஸ்ட் பேட்ச் வந்து லெவல் ஒன்க்கு 26th July ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் பேட்ச்ல கொஞ்சம் நிறைய பேர் ஜாயின் ஆயிட்டாங்க, அதனால பண்ண முடியாமல் போச்சு. ஏன்னா நான் வந்து எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டட் பீப்புள் மட்டும்தான் ஒரு பேட்ச்ல வந்து வச்சு பண்ணுவேன். ஏன்னா வந்து நீங்க எவ்வளவு என்ன பாக்குறீங்களோ நானும் உங்களை பார்த்து சில பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு, அதனால எல்லாத்தையுமே வந்து ஆல் இன் ஒன் ஒரே பேட்ச்ல பண்ண முடியாது. அதனால அப்ப முடியாதவங்கலாம் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் சொல்லியிருந்தோம். அந்த நெக்ஸ்ட் பேட்சோட டைமிங் வந்து டேட் வந்து 26th. ஸோ அப்ப முடியாதவங்க சாரி அந்த இன்கன்வீனியன்ஸ்க்கு, எனக்கு சாரி கூட சொல்லணும்னு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எப்ப ரேக்கி நமக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை வந்து ரீச் ஆகும். அது வெயிட் பண்ணினாலும் சரி, வெயிட் பண்ணலைனாலும் சரி, அதுவா டிராக் பண்ணி நம்மளை இழுத்துட்டு வரும். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து 26th இருக்கு. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்லயே லிங்க் இருக்கு, அந்த லிங்க்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் குரூப்குள்ள வந்துடலாம். இல்லைன்னா ஸ்கிரீன்ல இருக்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் நீங்க வந்து ரேக்கி கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸோட, குலதெய்வத்தோட, இஷ்ட தெய்வத்தோட, யூனிவர்சலோட மெசேஜஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ் பார்ப்போம். ஓகே, நீங்கள் என்ன டார்கெட் பண்ணியிருந்தாலும் சரி அதுக்குண்டான ஃபோக்கஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இப்போ வந்து தூரத்தில் வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, அந்த பாயிண்டில் வந்து ஒரு ரவுண்டாக இருக்கும்ல, பார்த்து பண்ணிக்கலாம். அந்த பாயிண்ட் பார்த்து நம்ம வந்து அப்படியே அம்பு விடுவோம்ல, அந்த மாதிரி அந்த ரெட் கலர் பாயிண்ட்லேயே போய் போடும்ல, அந்த மாதிரி அவ்வளோ ஷார்ப்பான ஐஸோட அவ்வளோ ஒரு ஃபோக்கஸ்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன டார்கெட் வச்சுருக்கீங்களோ சக்ஸஸ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து அந்த ஃபோக்கஸ் உங்களுக்கு அப்படி இப்படின்னு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு இடமே கொடுக்காதீங்க, அடம் பிடிங்க. உங்களுக்கு என்ன தேவையோ இதை நான் என் லைஃப்ல சக்சஸ் பண்ணி காட்டணும்ன்றது வந்து ஒரு அடமா பிடிங்க. சொன்னா கேட்க மாட்டாங்க, இவங்க ரொம்ப அடம் பிடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா இருங்க. நீங்க அவ்வளோ ஃபோர்ஸ் உங்களோட கோல்ஸ்ல கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் சக்சஸ் இருக்கு. அதை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த வாரமும் உங்களுக்கு இருக்கு. எந்த விஷயத்தையுமே வந்து நீங்க விட்டுறவே வேணாம், நெவர் கிவ் அப் தான் உங்களுக்கு. நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களோ அதை உங்களால பண்ண முடியும், அதை வந்து விட்டுறவே விட்டுறாதீங்க. அந்த மோட்டிவேஷன் வந்து உங்களுக்கு சில இடத்துல ஒரு வேளை ஒரு யூடியூப்ல பாக்குற மோட்டிவேஷனா இருக்கலாம், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ சில சில பாயிண்ட்ஸ் வந்து சொல்றது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனையும் கொடுக்கும். அந்த மாதிரி வார்த்தைகள்
பாசிட்டிவாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சின்ன ரெண்டு வார்த்தை உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு சின்னதாக ரெண்டு வார்த்தை உங்களை சுற்றி இருக்கவங்க யாராவது சொன்னால் கூட அது ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவேஷனாக நினச்சி உங்களோட வேலைகளில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ரிலேஷன்ஷிப்லாம் வந்து இது வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வாரம் வந்து சுமூகமாக போகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து இருக்கும். உங்களோட நீங்கள் வந்து கைராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா அது பல மடங்கு பெருகும். நீங்கள் வந்து யாருக்காவது மனசார ஒன்று கொடுத்தீங்க, ஹாப்பியாக சந்தோஷமாக ஒன்று கொடுக்குறீங்க, ஒரு நீங்கள் ஒரு 5 ரூபா கொடுத்தீங்கன்னாலும் அது வந்து அவங்களுக்கு 50,000 ரூபா பெருகும். அந்த மாதிரி ஒரு கைராசி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரம் வந்து உங்களோட வைப்ரேஷனே இந்த விஷயத்தில் சூப்பராக இருக்கும். நீங்கள் யாருக்காவது மனசார கொடுத்து பாருங்கள், அது வந்து ரொம்ப அவங்களோட லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் வந்து நடக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இந்த விஷயம் ரொம்ப நல்லா ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து நீங்களே இவ்வளோ எனர்ஜி உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்களே வந்து காலையில் எந்திரிக்கிறீங்கள, எந்திரிச்ச உடனே நீங்கள் உங்களோட கையை ரெண்டு கையும் இப்படி உள்ளங்கையை ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் எந்திரிங்க. 2 நிமிஷம் பார்க்குறப்ப மகாலட்சுமியோட எனர்ஜியை நினச்சிக்கோங்க. மகாலட்சுமி தெய்வம்னா என்ன, நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் கொடுப்பாங்க, நல்ல ஒரு பண வரவை கொடுப்பாங்க, ப்ராஸ்பெரிட்டியை கொடுப்பாங்க. மகாலட்சுமியோட ஃபேஸே வந்து ஒரு ஸ்மைலிங் ஃபேஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜை நினச்சிட்டு உங்களோட கையை நினச்சிட்டு உங்களோட கைக்குள்ளே மகாலட்சுமி இருக்கிற மாதிரி நினைச்சு 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ மேக்ஸிமம் இவ்வளோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க எந்திரிங்க. காலையில தூங்கி எந்திரிக்கிறப்ப சொல்றேன். ஸோ அந்த தூங்கி எந்திரிக்கிறப்ப நம்மளோட மைண்ட்ல என்னெல்லாம் ஃபீட் பண்றோமோ அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இப்படி பண்றப்ப உங்களோட கைராசி உங்களுக்கே வந்து பயங்கர சப்போர்ட்டை பண்ணும். நிறைய வண்டர்ஸ் வந்து இந்த வாரம் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. சில ஐடியா கிடைக்காத விஷயங்களுக்கு பளிச்சுன்னு ஒரு லைட் எரிஞ்ச மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு சிலர் யாராவது வந்து சொல்கிறது, கைட் பண்ணுறது, ஒரு என்ன நெக்ஸ்ட்டு மூவே வந்து ஒரு கோல் செட் பண்ணியிருப்பீங்க, நெக்ஸ்ட்டு மூவே என்னன்னு தெரியாத பட்சத்தில் இந்த வாரம் அதில் வந்து ஒரு சின்ன சின்ன பிரைட்னஸஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய ஹோப்பாக நினச்சி நீங்கள் பிடிச்சிட்டு அதை வச்சே நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா போதும், பயங்கரமான சேஞ்சஸை ஏற்படுத்த முடியும் உங்களோட லைஃப்பில். வந்து இந்த வாரத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு டிசிப்ளினை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நான் எந்திரிப்பேன் அப்படின்னா இந்த டைமில் தான் நான் எந்திரிப்பேன், இந்த டைமில் நான் சாப்பிடுவேன், இந்த டைமில் நான் தூங்க போவேன், இந்த டைமில் நான் படிப்பேன், இந்த டைமில் நான் வேலைக்கு போவேன், அந்த மாதிரி ஒரு டிசிப்ளினை வந்து ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்க போது உங்களோட லைஃப் சக்ஸஸ்க்கு. ஓகே, இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு பண வரவுக்கு உண்டான சான்சஸ் சூப்பராக இருக்குது. நல்ல வந்து அதிர்ஷ்டம் இருக்குது இந்த வாரம். நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பெட்டராக அமையும். அது ஒரு நல்ல ப்ராஃபிட்டை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். உங்களை வந்து உங்களுக்கு பெரியவங்க வந்து கைட் பண்ணுறாங்க, இதை பணம் விஷயத்தில் மெயினாக கைட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கைடன்ஸை வந்து நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அது வந்து அந்த கைடன்ஸ் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும். இதுவே வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறவங்கெல்லாம் வந்து சொல்கிற விஷயம் ஒன்று உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை லைஃப்பில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதை நீங்கள் ரொம்ப தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நீங்கள் வந்து
இதுவரைக்கும் பண்ணின விஷயங்கள் உங்களுக்கு பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். அதாவது ஒரு மிரர் மாதிரி இப்ப நம்ம பார்த்தா நம்ம அப்படியே கிடைக்குது இல்லை. நீங்க இது வரைக்கும் என்னெல்லாம் நல்ல விஷயம் பண்ணியிருந்தீங்களோ அது வந்து பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். அது நல்ல விஷயம் மட்டும்தான், நம்ம எல்லாருமே நல்லதும் பண்ணுவோம் கெட்டதும் பண்ணுவோம், ரெண்டுமே எல்லாத்தோட லைஃப்லையும் ஈக்குவலா தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ இது வரைக்கும் நீங்க பண்ண நல்ல விஷயங்கள், யாருக்காவது சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க, டைம்லி ஒரு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, டைம்லி ஒரு பசிக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பீங்க, ஏதோ ஒரு சப்போர்ட், எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கறது டைம்லி, இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நீங்க பண்ணினது இந்த வாரம் உங்களுக்கு அதோட பாசிட்டிவான பிரதிபலிக்குது, உங்களுக்கே பிரதிபலிக்குது, நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ நீங்க எவ்வளோ வந்து நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிருக்கீங்களோ அதோட எஃபெக்ட்ஸ் இந்த வாரம் நீங்க தாராளமா பார்க்கலாம். அதுக்கப்புறம் பூக்களோட எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தும். டெய்லியும் காலையில் கொஞ்சம் பூக்கள் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்றீங்களோ இல்லை நீங்கள் வந்து வெளியே ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களோட காரில் கொஞ்சம் பூ வச்சுக்கோங்க, பைக்கில் கொஞ்சம் லைட்டாக முன்னாடி பூ வச்சுக்கோங்க, அந்த பூ பூவை தொடுங்க, பூவோட எனர்ஜி அவ்வளோதான். இது வந்து நல்ல பாசிட்டிவிட்டியை உங்களுக்கு நல்லா கொடுக்கும். இது உங்களோட லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு டெய்லியும் காலையில் இந்த ஒரு வாரம் ரொம்ப பெட்டராக இருக்குது இதோட எனர்ஜி. டெய்லியும் காலையில் வந்து அந்த பூக்களை தொட்டுட்டு நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் ஏற்படும். நீங்க வந்து எவ்வளோ பெரிய விஷயத்தை இழந்து இருந்துருங்க அப்படின்னாலும் அதை வந்து திருப்பி பெறறதுக்கு உண்டான எனர்ஜிஸ் வந்து இந்த வாரம் கிரியேட் ஆகும். எமோஷனல் இம்பேலன்சஸ் மட்டும் கொஞ்சம் ஓவராக பண்ணிக்குவீங்க, உங்களால் சில விஷயத்தை அக்செப்ட் பண்ண முடியாமல் போகும். அது எப்படி அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த அக்செப்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் யோசித்து முடிவெடுங்க, அது எல்லாமே உங்களுக்கு அக்செப்டபுளாக ஃபேவரபுளாக தான் நடந்துட்டுருக்கு. இந்த எமோஷனல் ட்ரெயின் மட்டும் மூட் ஸ்விங்ஸ் வந்து ஏற்படுறது இது மட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ரிலாக்ஸ்டாக எதுவுமே பண்ணாமல் அமைதியாக ஒரு 5 நிமிஷம், ஒன்றும் ஃபோன் இல்லாமல் டிவி இல்லாமல் யார்ட்டையும் பேசாமல் அமைதியாக ஒரு 5 நிமிஷம் உட்காந்து எந்திரிச்சிட்டு போங்க. அந்த உட்காடுறப்ப கூட உங்களுக்கு ரொம்ப மைண்டில் டிஸ்டர்பன்சஸ் வரும், டூ மச்சாக நெகட்டிவ் தாட்ஸ் மட்டுமே வந்துட்டு இருக்குது அப்படின்னா ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் உங்களோட எல்லா கவலையும், யாரையாவது திட்டணும்னு நினைக்கிறீங்களா, யாராவது உங்களுக்கு என்ன கவலை இருக்குது, என்ன நடக்கலை, ஏன் இருக்கீங்க, ஏன் டவுனா இருக்கீங்க அப்படின்ற எல்லா வரிசையும் அந்த தண்ணிக்குள்ள ஒரு இன்டென்ஷன்ஸனா போடுங்க. அந்த தண்ணியை கொண்டு தூக்கி எரிஞ்சிடணும், அந்த தண்ணியில் வந்து ஃப்ளஷ் பண்ணி விட்டணும், அந்த தண்ணி வந்து குடிக்கக்கூடாது. ஸோ அந்த தண்ணிக்குள்ளே எல்லா ப்ராப்ளம்ஸையும் சொல்லிட்டு எல்லாமே அந்த தண்ணிக்குள்ளே விட்டுறீங்க, கொண்டு அந்த தண்ணியை தூக்கி போட்டுறீங்க, திருப்பி அதை பற்றி நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. அதை ஃபுல்லாக அதை மாற்றி அப்படியே பாசிட்டிவான விஷயங்களாக மைண்டில் தோணும். ஒன்ஸ் நீங்கள் அப்படி மாறுறப்ப தான் நல்ல விஷயங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு பிங்க் கலர் வந்து இந்த வாரம் ரொம்ப ஃபேவரபுளாக பண்ணும், பிங்க், லைட்டு பிங்க், மைல்டு லைட்டான ஒரு பிங்க் ஷேட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி சுக்கிரனோட எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், பெண்களோட எனர்ஜி உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். பெண்கள்னால சப்போர்ட் வந்து இது வரைக்கும் இல்லைனாலும் இந்த வாரம் ஏற்படுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக சில பெண்கள்கிட்ட வந்து பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா அது திருப்பி பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் ஏற்படுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. நீங்கள் சுக்கிர பகவானை வேண்டிங்க அப்படின்னா இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இதுதான் நம்பர் 2 நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, நம்பர் 3 நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினைச்சவங்களுக்கு நம்பர் 3 நினைச்சவங்களுக்கு லவ் இல்லாமல் லைஃபே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் இருக்கும். ஸோ அந்த லவ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், இத்தனை நாள் இல்லை அந்த லவ் எல்லாம் வந்து இந்த வாரம் கிடைக்க ஆரம்பிக்கும், அந்த ஒரு நல்ல பாண்டிங் ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த லவ்ன்றது ஒன்லி சோல்மேட் ரிலேஷன்ஷிப்பை மட்டும் சொல்லலை, லவ்வர்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அது மட்டும் இல்லை, அதுவும் தான், அது மட்டும் சொல்லலை.
பேரண்ட்ஸ் உண்டான லவ், பிரதர்ஸ் கூட இருக்க லவ், உங்களோட சிஸ்டர்ஸ் கூட இருக்க லவ், இதெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே நல்லபடியாக ப்ளூம் ஆக ஆரம்பிக்கும். இது வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்களில் ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ள பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் எவ்வளோ முடிச்சு கசா முசான் போட்டு வச்சிருந்தாலும் அதை ஈஸியாக ரிமூவ் ஆகிறதுக்கு உண்டான டைம் பீரியட் ஏற்பட போகுது. நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் பெட்டராக இருக்கும் இந்த வாரம், அதுவே வந்து உங்களுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும்ன்றத ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணலாம். ஏன்னா எப்போவுமே உங்களோட எமோஷன்ஸ், இப்போ ரிலேஷன்ஷிப் லவ் எல்லாம் வந்து நம்மளோட எமோஷன்ஸை வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறது. அந்த எமோஷன்ஸை எப்போ வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறீங்களோ அப்போ தான் வந்து நம்மளோட லைஃப்பில் பணம் ரீதியான விஷயங்களை வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனைகள் இருக்காது. இருக்கிற ஆல்ரெடி வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இருந்த லவ்வை விட இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அவங்க மைண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து நெவர் எண்டிங் லவ், நீங்கள் வந்து எந்த இன்செக்யூர்டு ஃபீலும் உங்களோட லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஃபீல் பண்ணிக்க தேவையே இல்லை. இப்போ யாரெல்லாம் உங்கள் கூட இருக்காங்களோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக உங்களை வச்சுக்குவாங்க. ஒரு உங்களோட லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்துக்கு அவங்க எப்போவுமே உங்கள் கூடையே இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ஹேண்டாக உங்கள் பக்கத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க. உங்களோட நீங்கள் செய்கிற இது லவ் ரிலேஷன்ஷிப்லாம் பயங்கர பர்ஃபெக்டாக இருக்குது. அப்புறம் நீங்கள் என்ன மாதிரி வேலைகளுக்காக நீங்கள் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதில் சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒரு குறிப்பிட்ட டைம். அதனால நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம், உங்களுக்கு வந்து இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம். இது வந்து ஒரு இப்போ இருக்க வேலைகளை வந்து அவ்வளோ பெரிய சாட்டிஸ்ஃபையிங்காக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த நிலைமை கூடிய சீக்கிரத்தில் மாறும். ஒரு பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அப்போ கிளவுட் இங்கே கொஞ்ச நேரம் இருக்குது, அப்புறம் எப்படியா இருந்தாலும் அங்கேயே அந்த கிளவுட் இருந்துட்டு இருக்க போது நகர்ந்து போகும்ல, அந்த மாதிரி தான். ஸோ ஒரு பாசிங் கிளவுட்ஸாக வந்து சில இடத்துல நீங்கள் நினச்சிக்கோங்க. சில டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க மக்கள்லாம் வந்து அப்படியே நகர்ந்துருவாங்க, உங்களோட லைஃப்லேருந்து அப்படியே மூவ் ஆகிடுவாங்க. அதுவும் உங்களுக்கு பெரிய கிளாரிட்டியை வந்து கொடுத்துட்டே இருக்க போகுது. அதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்து ஒரு வேலை விஷயத்துக்கு நீங்கள் ஒரு டார்கெட்டே ஃபிக்ஸ் பண்ண முடியல, வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு டார்கெட்டே நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படின்றவங்க இந்த வாரம்லாம் வந்து பர்ஃபெக்டாக ஒரு ரூட் போட்ட மாதிரி தெளிவாக வந்து முடிவெடுப்பாங்க. இந்த கோர்ஸில் நம்ம ஜாயின் பண்ணுறோம், இதை படிக்கிறோம், இதை படித்து முடிச்சுட்டு இந்த நாட்டில் போய் நம்ம வேலை செய்கிறோம், இதை படித்து முடிச்சுட்டு இந்த வேலையில் போய் நான் ஜாயின் பண்ணுறேன், இதை லேர்ன் பண்ணிட்டு நான் இந்த பிஸ்னஸை பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக ஏற்படும். ஸோ அந்த ஒன்ஸ் அந்த கிளாரிட்டி ஏற்பட்ட உடனே நீங்கள் அப்படியே மைண்ட்லேயே வச்சுட்டு விட்றாதீங்க, ஒரு நோட் பேடு மாதிரி எடுங்க. ஒரு நோட் பேடில் எடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் ஐடியாஸ் வருதோ, நீங்கள் நினச்ச விஷயத்த, ஓகே நான் இந்த மாதிரி படிக்கணும், இதை படித்து முடிச்சுட்டு நான் இந்த மாதிரி வேலையில் சேரணும் அப்படின்றத அந்த நோட் பேடில் எழுதுங்க. உங்கள் மைண்டில் இருக்கிறத அப்படியே பளிச்சுன்னு வந்து எழுதுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, பென்னை கையில் எடுத்து, அதாவது ஃபோனில் நோட் பண்ணிக்கிறது அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல, பென் கையில் எடுத்து நீங்கள் கைப்பட நீங்கள் எவ்வளோ எழுதுறீங்களோ அது உங்களுக்கு பயங்கர சேஞ்சஸை கொடுக்கும். இதுவே வந்து ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஏதாவது விஷயங்கள் வந்து நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அதை வந்து பிங்க் கலர் பென்ல எழுதுங்க. இதே வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியான விஷயங்கள் எழுதுறீங்க, பணம் ரீதியான விஷயங்கள் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் க்ரீன் கலர் பென் எழுதுங்க. இதுக்கு மேலே நான் சொன்னாத டாபிக் வேறு ஏதாவது இன்டென்ஷன்ஸ் உங்களுக்கு இருந்து எழுதுறீங்க அப்படின்னா அது வந்து ஹீலிங்காக ப்ளூ கலர் பென் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஓகே, இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை மட்டும் இன்னும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வீக்லி ரீடிங், மந்த்லி ரீடிங் அந்த ஆன் டைமில் போட்டோம்ல, ஸோ அப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர்றப்போ அந்த மந்த்துக்கே அந்த வீக்குக்கே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால ஓகே, பாய்.